Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா உணவே மருந்து. நம்ம சாப்பிடுற சாப்பாடு பாத்தீங்கன்னா நம்ம கலாச்சாரத்துக்கும் நம்ம மரபணுவிற்கும் ஏற்றதா அமைஞ்சிருக்கணும். இப்போ வந்து யாருமே நம்ம டைமை பார்த்து தான் சாப்பிடுறமே ஒழிய அது நம்ம பசிச்சு சாப்பிடுறது இல்ல. பசிச்சு சாப்பிடும்போது தான் அந்த சாப்பாடு வந்து நமக்கு முழு சத்து வந்து கிடைக்கும். அப்படி இல்லன்னா அது வந்து எல்லாமே கழிவா தான் போகும். உணவு என்பது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அலங்கார பொருளாவே மாறிடுச்சு. வித்தியாசமான ஃபுட்டு, வித்தியாசமான டேஸ்ட் அதுக்கு தான் இப்போ நம்ம நாக்கு அடிமையா இருக்கு. இப்போ நம்ம கடையில விக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் தாங்க குழந்தை அதிகமா வாங்கி தரோம். அதை சாப்பிட சாப்பிட குழந்தைகளுக்கு என்ன ஆகுதுன்னா ரொம்ப முரட்டுத்தனமா பிஹேவ் பண்றாங்க. அப்புறம் சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப மந்தமா ஆயிடுறாங்க. குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தும் இல்ல, சீக்கிரம் டயர்ட் ஆயிடுறாங்க. ஸ்டடீஸ்லயும் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாகுது. இதுக்கு காரணம் அவங்க இல்லைங்க, நம்ம தான். நம்ம முன்னோர்கள்ல பாத்தீங்கன்னா உணவை தான் மருந்தாவே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் ஏன் அதிகமா உணவை பத்தியே பேசுறேன்னா பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான உணவு தான் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் உயிரினங்கள் எல்லாமே அடிப்படையானது உணவு தான். உணவானது குடல்ல செரிச்சு அதோட சத்துக்கள் எல்லாமே உடல்ல உறிஞ்சப்பட்டு உடலோட வளர்சிதை மாற்றத்திற்கு அடிப்படையா விளங்குது. இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே தன்னோட வாழ்நாள்ல பெரும் பகுதியை உணவுக்காகவே தான் செலவழிச்சிருக்கும். உணவு என்பது பசிக்கு மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியமான எண்ணத்திற்கும் ஆரோக்கியமான உடலையும் பெறுவதற்காக தாங்க. உணவு என்பது கலப்படம் இல்லாத ரசாயன பூச்சிக்கொல்லிகள் எதுவுமே தெளிக்காத இயற்கையான முறையில விளைவிச்சதா இருக்கணுங்க. முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா கம்பு, ராகி, சோளம், தெனை, வரகரிசி, சாமை இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸா எடுத்துட்டு இருந்தாங்க. இதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்ததுங்க. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது, ஈஸியா ஜீரணம் ஆயிரும். இந்த ஃபுட்ல எல்லாம் குளுக்கோஸ் லெவல் ரொம்ப கம்மியா இருந்ததுனால சக்கரை வியாதிங்கிறதே இல்லாம இருந்தது. அதுவே இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம அரிசியே கெதின்னு இருக்கோம். அதுவும் பாலிஷ் பண்ண அரிசி, தவுடு எல்லாம் நீக்கிட்டு வெறும் சக்கையை தாங்க சாப்பிடுறோம். உணவே மருந்துன்னு உலகத்துக்கே சொல்லி கொடுத்த சித்தர்கள் நம் முன்னோர்கள். ஆனா நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா உணவே மருந்துங்கிறது போய் மருந்தே உணவுங்கிற அளவுக்கு ஆயிட்டோம். நம்ம 1000 ஆண்டுகளா கடைபிடிச்சிட்டு வந்த நல்ல பழக்கங்கள் எல்லாமே இந்த 30 வருஷமா தாங்க எதுவுமே கடைபிடிக்காம இருக்கு. இது வந்து ஒரு குறுகிய கால மாற்றம் தான். இதை வந்து நம்ம சரி செய்யறதுக்கும் குறுகிய காலம் போதுங்கிறது என்னோட நம்பிக்கை. ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா உணவு முறையை பெரியவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. எது வந்து ஆரோக்கியம், எது வந்து விஷங்கிறத அந்தந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்க புரிய வச்சுட்டா இந்த வந்து சமுதாயம் வந்து நமக்கு ஆரோக்கியமான சமுதாயமா மாறும். இனி நம்ம ஆரோக்கியமான சமுதாயத்தை நோக்கி பயணிப்போம். நன்றி.